ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் இன்றைக்கு 16 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 9 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகக்கூடும். அடுத்து நாளையுமே கூட மழை வாய்ப்பு இருக்கிறது. விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏற்கனவே நேற்றைய தினத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், காரைக்கால் இது போன்ற ஒரு சில பகுதிகளில் மாலை நேரங்களில் நமக்கு நல்ல மழை, மதியத்திற்கு மேலேயே ஒரு நல்ல மழை வந்து பதிவாக ஆரம்பித்தது. நேற்றைய தினம் ஒரு மதியம் 2 மணிக்கு மேலேயே டெல்டா மாவட்டங்களில் இந்த பகுதிகள், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பகுதிகள், திருவாரூர் மாவட்டங்களில் நல்ல மழை வந்து பதிவாக ஆரம்பித்தது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது போன்ற டெல்டா மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குமே கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இது போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து நமக்கு மழை வந்து பதிவாயிட்டிருக்கு. இரவு நேரங்களில் கூட கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் நேற்றைய இரவு நேரங்கள் ஒரு 9 மணிக்கு மேலாக நம்ம பார்க்கும்போது 9 மணி அது போன்ற நேரங்கள், இரவு நேரங்களில் நமக்கு கரூர், நாமக்கல் இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு மழை ஆங்காங்கே பதிவாகி கொண்டு வருகிறது. தொடர்ந்து இரவு நள்ளிரவு நேரங்களிலும் நமக்கு மழை பதிவாகும். மிதமானது முதல் கனமழை வரை கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சென்னையிலுமே, சென்னை பொறுத்தவரை மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழையும் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை, அதே போல் திண்டுக்கல், தேனி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் நமக்கு கனமழை வரைக்கும், கனமழை பொறுத்தவரை திண்டுக்கல், தேனி, திருப்பூர், ஈரோடில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்கள் நம்ம பார்க்கும்போது மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நல்ல மழை பதிவாகிட்டு வந்தது. திருவள்ளூர் மாவட்டங்கள், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் நல்ல மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கனமழை பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து இந்தந்த மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையும், ஏற்கனவே நம்ம அறிவித்தது போல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களில் ஒரு கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் டெல்டா மாவட்டங்களில் மழை நீடிக்கக்கூடும். தென் தமிழகத்தில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்றைய தினத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை பதிவாச்சு. ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம், தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பெய்யாத பகுதிகளுக்கு மழை வந்து பதிவாகும்னு சொல்லி. அதே போலவே நேற்று மதியம் நேரங்கள், மாலை நேரங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு நல்ல மழை, கனமழை வரைக்குமே பதிவாகியது. தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களும் மழை வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புண்டு.
மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை, குறிப்பாக மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரையில் கனமழையும், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்குமே பதிவாயிட்டு இருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்குமே மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும். ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்தவரை பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டாரங்கள், அதே போல் இந்த ராமநாதபுரம் பகுதிகள் அங்கேயுமே கூட ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்குமே பதிவாகக்கூடும். தொடர்ந்து தென் தமிழகத்தில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வந்து பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தருமபுரியில், கிருஷ்ணகிரியில் நல்ல மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு நல்ல மழை வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பதிவாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும். நீலகிரி, கோவை இது போன்ற தேனி, தென்காசி இது போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதமானதுலேருந்து கனமழை வரைக்குமே பதிவாகக்கூடும். காற்றின் வேகம் பொறுத்தவரை மாலை நேரங்களில் இயல்பான அளவு வீச வாய்ப்பு இருக்கிறது. காற்றின் வேகம் பொறுத்தவரை ஒரு இயல்பான அளவு இருக்கும். தமிழகத்தில் வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் கனமழை நீடிக்கக்கூடும். தொடர்ந்து நாளை வரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை வரை கனமழை நீடிக்கக்கூடும். அதன் பிறகு ஆகஸ்ட் 25 முதல் ஆகஸ்ட் 31 வரை மிதமானது முதல் சற்று கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சற்று கனமழைங்கிறது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த சற்று கனமழையானது இருக்கக்கூடும். மிதமான மழை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிதீவிர கனமழையோ அதிகனமழைக்கோ வாய்ப்பு கிடையாது. மிக கனமழைக்கும் வாய்ப்பு குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு 21/8/2021 முதல் 22/8/2021 வரை ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சியில் 9 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. தமிழகத்திலேயே இந்த பகுதிகளுக்கு தான் நமக்கு 9 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. நுங்கம்பாக்கம், சென்னை, மதுக்கூர், தஞ்சாவூரில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. வேப்பூர், கடலூர் மாவட்டம், நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. திருநெல்வேலியில் தொடர்ந்து கனமழை நீடிக்கக்கூடும். செஞ்சி, விழுப்புரம், தம்பம்பட்டி, சேலம், அவிநாசி, திருப்பூர், திருச்செங்கோடு, நாமக்கல், சோழவரம், திருவள்ளூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் 5 சென்டிமீட்டர் மழையளவு வரை பதிவாயிருக்கு. தொடர்ந்து நமக்கு மழை அதிகரிக்கக்கூடும். இன்று இந்த மாவட்டங்கள் எல்லாமே மழை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்பத்தூர், திருவள்ளூர், வேப்பந்தட்டை, பெரம்பலூர், சூளகிரி, கிருஷ்ணகிரி, கூடலூர், தேனி, பலவிடுதி, கரூர் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. விருதுநகர், சோலையார், கோவை மாவட்டம், கொடைக்கானல் 3 சென்டிமீட்டர் மழையளவு வரை பதிவாயிருக்கிறது. தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் எடுத்து பார்க்கும்போது நல்ல மழை வந்து பதிவாகி வருகிறது. மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகி வருகிறது. தொடர்ந்து நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம அறிவித்த மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுமே மழை வந்து பதிவாயிட்டிருக்கு. தொடர்ந்து மழை வந்து பதிவாகக்கூடும். இன்று மற்றும் நாளையுமே தொடர்ந்து நமக்கு கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள் 23/8/2021 முதல் 24/8/2021 வரை, தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25/8/2021 முதல் 26/8/2021 வரை, தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல், வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்தந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. தொடர்ந்து இன்றைக்கி நம்ம லைவ் செக்ஷனில் 7 PM நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.